ஒரு நாள் ஆந்த மகாராஜா பருந்து மகாராஜாவை பார்க்க தன்னுடைய பரிவாரங்களோட பறந்து வந்துகிட்டு இருந்தாரு. இப்படி பறந்து வந்தவங்க பருந்து மகாராஜாவோட அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. வாங்க அந்த மகாராஜா, என்ன இது திடீர்னு நம்ம அரண்மனைக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? பருந்து மகாராஜா, எங்க காட்டுல இப்ப கொஞ்ச நாளா பிறக்கிற பறவை குழந்தைகள் கண் பார்வையில குறைபாட்டோட பிறக்கறாங்க. அது சம்பந்தமா எங்க காட்டுல உள்ள டாக்டர்ஸ் கூட ஆலோசனை பண்ணன. விட்டமின் ஏ சத்து ரொம்பவும் குறைச்சலா இருக்கிறதாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கேரட்ல வைட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கிறதாவும் அத கண் பார்வை குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண் பார்வையில சீக்கிரமாவே நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்க காட்டுல கேரட் விளையறதுக்கான சூழ்நிலையே இல்லையே, இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப நான் இங்க வந்த விஷயமே அத பத்தி பேசதான். சொல்லுங்க, உங்களுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அத கண்டிப்பா செய்வேன். உங்க காட்டுல சோனா குருவின்னு ஒரு குருவி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது ரொம்ப நேர்மையான குருவின்னும் வயல் வேலைகள்ல கை தேர்ந்த குருவின்னும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம காட்டுல உள்ள பறவைகள்ல நேர்மைக்கும் மத்தவங்களுக்கு உதவுறதுலயும் சோனா குருவிக்கு இணையா யாரையுமே சொல்ல முடியாது. ஆமா ஆமா, இப்படி எல்லாம் சோனா குருவிய பத்தி கேள்விப்பட்டதாலதான் எங்களுக்கு தேவையான கேரட்ட சோனா குருவிய விவசாயம் பண்ணி எங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்க போறேன். அந்த மகாராஜா, நீங்க கேரட் விவசாயம் பண்றதுக்கு சரியான பறவையை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நான் இப்பவே சோனா குருவிய கூப்பிட வீரர்களை அனுப்பி விடுறேன். இப்படி சொன்ன பருந்து மகாராஜா தன்னுடைய வீரர்களை பார்த்து சோனா குருவியை அழைச்சிட்டு வர சொன்னாரு. இப்படி போன ஆந்த வீரர்கள் சோனா குருவிய பார்த்து அரசர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதை கேட்ட சோனா குருவியும் பிறகு அந்த வீரர்களோட அரண்மனைக்கு பறந்து போச்சு. இப்படி ஆந்த வீரர்களோட சோனா குருவி அரண்மனை நோக்கி பறந்து போறத வழியில ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த கோரிக்காவும் பார்த்தது. என்ன, சோனா குருவி ஆந்த வீரர்கள் வந்து அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க? அப்படின்னா சோனா குருவி ஏதோ தப்பு பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். தண்டனை கொடுக்கதான் பருந்து மகாராஜா அழைச்சிக்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. அந்த கண்கொல்லா காட்சியை நாமும் போய் பாப்போம். இப்படி நினைச்ச கோரிக்காக அவங்க பின்னாடியே பறந்து போச்சு. வீரர்களே, நான் சோனா குருவிய மட்டும்தானா அழைச்சுக்கிட்டு வர சொன்னேன்? இந்த கோரிக்காகத்தை எதுக்காக அழைச்சுக்கிட்டு வந்தீங்க? பறந்து மகாராஜா, கோரிக்காகத்தை நாங்க கூப்பிட்டுகிட்டு வரல, அது வாங்க கூட பறந்து வந்துருச்சு. ஆமா மகாராஜா, நானாதான் பறந்து வந்தேன். சோனா குருவிக்கு நீங்க கொடுக்க போற தண்டனைய பாத்துட்டு போகலான்னு வந்தேன். கோரி, சோனா குருவி என்ன உன்ன மாதிரி திருட்டு பறவைன்னு நினைச்சியா? இருந்தாலும் நீ வந்தது ஒரு வகையில நல்லதுதான். நேர்மையா நடந்தா எவ்வளவு நல்லது நடக்கும்னு இப்ப நடக்க போற நிகழ்ச்சிய பார்த்து தெரிஞ்சுக்க. அந்த மகாராஜா, நீங்க சோனா குருவி கிட்ட என்ன சொல்லணுமோ அத சொல்லுங்க. சோனா குருவி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஆந்த மகாராஜா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்னால செய்ய முடிஞ்ச விஷயமா இருந்தா நான் கண்டிப்பா செய்வேன். சோனா, இப்ப எங்க காட்டுல கொஞ்ச நாளா பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கண் பார்வையில குறைபாட்டோட பிறக்கறாங்க. அதுக்கு காரணம் அந்த குழந்தைங்களோட உடம்புல வைட்டமின் ஏ சத்து குறைவா இருக்குன்னு டாக்டர்கள் சொல்றாங்க. அது சரி செய்யணும்னா எல்லா குழந்தைங்களோட உணவுலயும் கேரட்டை அதிகமா சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. உனக்கே தெரியும், எங்க காட்டுல கேரட் விளையறதே கிடையாது. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். நீ உன்னோட வயல்ல எவ்வளவு கேரட் பயிர் செய்ய முடியுமோ அவ்வளவு பயிர் செஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும். இந்த உதவிய உன்னால செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஆந்த மகாராஜா, உங்க காட்டுல உள்ள குழந்தைங்களோட கண் பார்வைய சரி பண்ணணுங்கிற எனக்கும் இருக்கு. இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவுவேன். இன்னைக்கே அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். சோனா, உன்னோட பேச்சு கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேனாதிபதி, சோனா குருவிக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுங்க. ஆந்த மகாராஜா இப்படி சொன்னதும் சேனாதிபதி 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து சோனா குருவி கிட்ட கொடுத்தாரு. இத பார்த்த கோரிக்காகத்துக்கு வயிறெல்லாம் எரிஞ்சிருச்சு. அடப்பாவுமே, சோனா குருவிக்கு தண்டனை கிடைக்கும், அத கண்குளிர பாக்கலாம்னு நினைச்சில்ல இங்க வந்த. இங்க என்னடானா எல்லாம் தலைகீழா நடக்குது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். என்னது, கேரட் விவசாயம் பண்ண 50,000 ரூபாயா? ஆந்த மகாராஜா, சோனா குருவியோட வயல் முழுவதும் கேரட் விவசாயம் பண்ணனாலே 10,000 ரூபாய் தான் ஆகும். அப்படி இருக்கிறப்ப நீங்க எதுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறீங்க?
கோரி, எனக்கு பணம் பெருசு இல்ல, என் காட்டுல உள்ள குழந்தை பறவைகளோட கண் பார்வைதான் முக்கியம். சோனா குருவிக்கு இது மட்டும் இல்ல, கேரட் விவசாயம் பண்ணி எங்களுக்கு கொடுத்த உடனே இன்னும் 50,000 ரூபா கூட கொடுப்பேன். ஆந்த மகாராஜா, அப்படின்னா எனக்கும் ஒரு 50,000 ரூபா கொடுங்க. எனக்கும் வயல் இருக்கு, நானும் என்னோட வயல்ல கேரட் விவசாயம் பண்ணி உங்களுக்கு தாரேன். கோரி, உன்னையும் உன்னோட கணவர் காலுக்காகத்தை பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியும். நீ எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், தொல்லை கொடுக்காம இருந்தா போதும். வீரர்களே, இந்த கோரிக்காகத்தை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிட்டு வாங்க. பரந்த மகாராஜா இப்படி சொன்ன உடனே ஆந்த வீரர்கள் கோரிக்காகத்தை பக்கத்துல போய் நின்னாங்க. வீரர்களே, உங்களுக்கு அரண்மனையில 1000 வேலை இருக்கும், நீங்க அத போய் பாருங்க, நானே வெளியில போறேன். இப்படி சொன்ன கோரிக்காகம் உடனே அங்கிருந்து வெளியே பறந்து போச்சு. வீட்டுக்கு போன கோரிக்காகம் நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. கோரி, நடந்தது எல்லாத்தையும் காதால கேட்ட எனக்கே இவ்வளவு கோபம் வருதே, நேர்ல பார்த்த உனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமா காலுஜி, அது என்னால தாங்கவே முடியல. சோனா குருவி கேரட் பயிர் பண்ணி ஆந்த மகாராஜா கிட்ட கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த காட்டிலேயே சோனா குருவிதான் பணக்கார பறவை ஆயிடும். கோரி, கவலைப்படாம இரு. சோனா குருவி முதல்ல அதோட வயல்ல கேரட்ட பயிர் செய்யட்டும். கேரட் நல்லா விளைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம்னு யோசிப்போம். பிறகு வீட்டுக்கு போன சோனா குருவி அரண்மனையில நடந்தது எல்லாத்தையும் தன்னோட குழந்தைங்க கிட்ட சொல்லுச்சு. பிறகு எல்லாருமா சேர்ந்து மார்க்கெட்டு போய் விதைகளை வாங்கினாங்க. பிறகு வயலுக்கு போன இவங்க வயல்ல நல்லா உழுது விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தினாங்க. பிறகு அவங்க கொண்டு வந்திருக்க விதைகளை வயல்ல விதைச்சு வச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்ப சோனா குருவியோட வயல்ல கொஞ்சம் இலைகள் வெளியே வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அதை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. கோரி, இன்னும் ஒரே மாசம்தான் சோனா குருவி வயல்ல உள்ள எல்லா கேரட்டும் அறுவடைக்கு தயாராயிடும். ஆமா காலுஜி, அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை காட்ட ஆரம்பிக்கணும். பிறகு இன்னும் கொஞ்ச நாள் ஓடுச்சு. இப்ப கேரட் செடிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சி அறுவடைக்கு தயாரா இருந்தது. சோனாவும் அந்த குழந்தைகளும் எல்லா கேரட்டையும் மண்ணில இருந்து வெளியெடுத்தாங்க. பிறகு எல்லாத்தையும் 4 மூட்டைகளா கட்டி தள்ளு வண்டியில எடுத்து வச்சாங்க. குழந்தைங்களா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இந்த கேரட்டை எல்லாம் கொண்டு போய் அரண்மனையில கொடுத்துட்டு வந்துடுறேன். சோனா குருவி இப்படி சொன்னதும் குக்குவும் பியூட்டியும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. சோனா குருவி தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு அரண்மனையை நோக்கி போயிட்டு இருந்தது. ஜக்கு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். இப்படி சொன்ன ஜக்கு சோனா குருவி வண்டியை தள்ளிட்டு போற வழியில தரையில படுத்துக்கிட்டு இப்படி கத்த ஆரம்பிச்சான். ஐயோ அம்மா, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஜக்கு இப்படி தரையில விழுந்து கத்துறத பார்த்த சோனா குருவி தள்ளு வண்டியை நிப்பாட்டிட்டு ஜக்கு கிட்ட போச்சு. ஜக்கு, என்னாச்சு ஜக்கு, ஏன் இப்படி கத்துற? சோனா குருவி இப்படி ஜக்குவை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி தள்ளிட்டு வந்த வண்டி மாதிரியே இன்னும் ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு வந்து சோனா குருவி வண்டி நின்ன இடத்துல வச்சுட்டு சோனா குருவி வண்டியை அவங்க தள்ளிட்டு போயிட்டாங்க. சோனா ஆண்டி, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வைத்த வழி வந்துருச்சு, அதனாலதான் இப்படி கத்தன. சரி, நீ என் கூட வா, இந்த தள்ளு வண்டியில உள்ள கேரட் அரண்மனையில கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம பருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இல்ல சோனா ஆண்டி, வேண்டாம், இப்ப எனக்கு வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போய் அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டான். பிறகு சோனா குருவி தன்னுடைய தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு அரண்மனைக்கு போச்சு. சோனா சொன்ன மாதிரியே கேரட்டை கரெக்டா அறுவடை பண்ணி கொண்டு வந்துட்ட. கேரட்டெல்லாம் எப்படி விளைஞ்சிருக்கு, நல்லா விளைஞ்சிருக்குல்ல? மகாராஜா, கேரட் எல்லாம் ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு, ஒரு மூட்டைய பிரிச்சு நீங்களே பாருங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி ஒரு மூட்டைய பிரிக்க அதுக்குள்ள கேரட் இல்ல, உடஞ்சு போன குச்சிகள் தான் இருந்தது. சோனா, என்ன இது? மகாராஜா, வயல்ல இருந்து நானும் என் குழந்தைங்களும் அறுவடை பண்ணி கேரட் தான் மூட்டையா கட்டணும், அதுதான் நான் அரண்மனைக்கு எடுத்துட்டு வந்தேன். இது எப்படி உடஞ்ச குச்சிகளா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. சோனா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ கொண்டு வந்த கேரட் எல்லாம் எங்க போயிருக்கும்? அதுதான் மகாராஜா எனக்கு புரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு.
சோனா, நீ வர்ற வழியில யாரையாவது சந்திச்சியா? மகாராஜா இப்படி கேட்ட உடனே சோனா குருவி நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுச்சு. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே மகாராஜா தன்னுடைய வீரர்கள்கிட்ட ஜக்குக்காகத்தை போய் அழைச்சிட்டு வர சொன்னாரு. அந்த வீரர்களும் நதியில விளையாண்டுகிட்டு இருந்த ஜக்குவை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. மகாராஜா, நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. அம்மாவும் அப்பாவும் தான் என்னை சோனாண்டி வர வழியில வைத்த வழி வந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க. பிறகு அடுத்த அரை மணி நேரத்துல ஆந்த வீரர்கள் போய் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஜக்க அரண்மனையில அழுதுகிட்டே நிக்கிறத பார்த்து காலுக்காகவும் கோரிக்காகவும் வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. பிறகு சோனா குருவி கிட்ட இருந்து திருண்ண கேரட்டை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்ச பரந்து மகாராஜா இப்படி பேச ஆரம்பிச்சாரு. காலு, கோரி, நீங்க ரெண்டு பேரும் குழந்தை பறவைகளோட உயிரோட விளையாண்டுருக்கீங்க. அதனால நீங்களும் இப்ப சோனா குருவி கேரட் விவசாயம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இன்னும் 3 மாசத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கணும். மகாராஜா, அப்பன்னா எங்களுக்கும் 50,000 ரூபாய் பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இல்ல கோரி, 5 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். நீங்களே உங்க சொந்த செலவுல கேரட் விவசாயம் பண்ணி சோனா கொண்டு வந்து கொடுத்த மாதிரி 2 பங்கு கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கான தண்டனை. இப்படி ஒரு விசித்திரமான தண்டனைய வாங்கின காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு தங்களுடைய வழியை அழுதுகிட்டே பேர செஞ்சாங்க. நாங்க பியூட்டி பெட் சேனல்ல டிவியில பார்ப்போம். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் டெய்லி நைட் வந்து அது விடாம பார்த்துருவேன். சோனா குருவி வீடியோ நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுங்க. தேங்க்யூ. ஐ ஆம் சந்தோஷ். எனக்கு சோனா குருவி கதை ரொம்ப பிடிக்கும். அது சோனா குருவி புறா வீட்டை கிளி எனக்கு பிடிக்கும். தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்த்த வீடியோவில் சில சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலை பத்தின ஒப்பீனியனை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஒப்பீனியனை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா? அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான வேலை தான். நம்ம சேனலை பத்தின உங்களோட ஒப்பீனியனை சொல்லி 15 செகண்ட்ஸ்குள்ள பிளே ஆகிற மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம சேனல்ல லேட்டஸ்டா வந்த வீடியோவை பிளே பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுல முக்கியமான விஷயம், நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிளாக் கலர்ல இருக்கணும். பிறகு நீங்க மேக் பண்ணி வச்சிருக்க வீடியோவையும் எடுத்து வச்சிருக்க ஸ்கிரீன்ஷாட்டையும் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. அது கூடவே உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. இப்ப நாங்க சொன்ன எல்லாத்தையுமே நாளைக்கு மதியம் 1 மணிக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்புங்க. நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்கற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி.